வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது வந்து வேங்க மரம். இதுக்கு தான் வந்து சீலர் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து வேங்க மரம். வேங்க மரத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வால்நட் கலரும் காவியும் கலந்து நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் இருக்கிற அழுக்கெலாம் எடுத்துடணும். சிமெண்ட்டு அழுக்கெலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் க்ளீனாக எழுச்சி எடுக்கணும். நம்ம எழுச்சி எடுத்தால் தான் அது வந்து ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மிஷின் கட்டிக்காக இருந்தாலும் மிஷின் கட்டிங்கை வெட்டினது வந்து வார வாரம் சார சாரியாக இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி நைஸாக தகடு போட்டு எழுச்சி எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் ஒரு ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம தேய்ச்சி இதுமாரி எடுக்கலைன்னா பிசிட் பிசிறாக சொரசரான்னு இருக்கும். சீவிறது மட்டும் இல்லாமல் நம்ம சீவிட்டு நைஸாக தேய்ச்சி எடுத்து விட்டுறணும். இது வந்து அண்டர் ரோல் எமரியில் தேய்க்கலாம். இதில் பாருங்கள், பூவில் வந்து சிமெண்ட்லாம் இருக்குது, அதையும் உளி வச்சு கீத்தெல்லாம் சுழண்டி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நைஸாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டு பிறகு நம்ம வந்து சீலர் மிக்ஸ் பண்ணணும். சீலர் மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கலர் வேலைன்றதுனால தொடச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தின்னர் எடுத்துக்கிறேன். தின்னரில் தான் வந்து நான் கலர் போட்டு வால்நட் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்சி தின்னரில் வால்நட் வந்து லைட்டாக தான் சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ml சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும், கருப்பாயிடும், டார்க்காகும். அதுமாதிரி காய் வந்து 1 gram கம்மியாக, 1 gram கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் பாதி தான் சேர்க்கணும். நல்லா இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன் என்சி தின்னர் கூட. நம்ம வந்து கலர் அடி இதுமாதிரி கலர்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தின்னராக தான் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1/4 liter சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 liter தின்னராவது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். கலர் வேலைக்கு மட்டும் நம்ம வெறும் சீலர் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து பாதி பாதி தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். கலர் மட்டும் கட்டியாக அடிச்சிங்க அப்படின்னா திட்டாக இருக்கும். கலர் ஒரு ஒருத்தர் டார்க்காக இருக்கும், ஒரு ஒருத்தர் லைட்டாக இருக்கும். தின்னரை அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். சிமெண்ட்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பிரஷ்லேயே அப்ளை பண்ணுறோம். அதுமாதிரி கோர்னர்ஸ்லாம் இருக்கும், கோர்னர்ஸ்லேயும் வந்து பிரஷ்லேயே அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், கதவுலாம் வந்து இடுக்கெலாம் வந்து துணியில் போட முடியாது, அதெல்லாம் வந்து ப்ரெஷ் தான் கரெக்டு. ஃபுல்லாக கலருது, கலர் வந்து ஒரே கோட்டு சேர ஒரே மாதிரி வச்சுன்னு வரணும். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தின்னராக தான் இருக்கும். எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அடிக்கிறது தின்னராக கலந்துட்டால் ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல்லாக அடிச்சிட்டோம், இப்போது கலர் அடிச்சிட்டோம். எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சில மரம் வந்து டார்க்ன்றதுனால அது தனியாக தெரியும். இப்போ வந்து தின்னரும் சீலரு வால்நட் ஸ்டெய்னர் காவி இதெல்லாம் கலந்து ஒரு கோட் அடிச்சிட்டோம். இதே இப்போ வந்து நாம் மேலே வெறும் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து பாதி சீலர் ஊற்றுறோம் அப்படின்னா பாதி தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது வந்து கலர் போட்டதுக்கப்புறம் கலர் வந்து ஒரே கோடு தான் அப்ளை பண்ணணும். டார்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா, 2 கோடு அப்ளை பண்ணிங்கன்னா டார்க் ஆகிரும், நல்லா இருக்காது. மரத்துக்கு மரம் நேச்சுரலாகவும் இருக்கணும், அதனால் கலர் ஃபேடாகவும் இருக்கணும். அது வந்து ஒரே கோடு தான் அப்ளை பண்ணணும். தின்னரும் சீலரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பிரஷில் அப்ளை பண்ணுறோம். வெறும் சீலரு, கலர்லாம் எதுவும் போடல, ஷைன் கோட்டு. இது நம்ம வந்து மேலே மேலே அடிக்கிறப்போ ஒரு ஷைனிங்காக வரும், முழமான்னு இருக்கும். இதுமாரி பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வர்றதுனால இந்த வீடியோ. அதாவது வால்நட் ஸ்டெய்னரும் காவியும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு சில இடத்துல மட்டும் அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில மரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதாவது ஒயிட்டாக இருக்கும். அந்த இடத்துல அதுமாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கலர். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரஷ்லாம் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மல்லு துணியில் அப்ளை பண்ணுறோம். மல்லு துணியில் ஒரு 10 முறை 5 முறை அதை அப்ளை பண்ணணும். பிரஷ்லேயும் அதே மாதிரி தான், மூளை முடுக்கெலாம் போகல அப்படின்னா 10 முறை கூட நம்ம வந்து பிரஷில் அப்ளை பண்ணலாம். அப்படி அடிக்கிறீங்க 1 முறை அப்படின்னா 1 நிமிஷம் ஆறணும். ஃபுல்லாக 1 முறை அடிக்கிறீங்கன்னா 1 நிமிஷம் ஆறிடும். மறுபடியும் 1 முறை அடிக்கலாம். தின்னர் இருந்தால குயிக்காக ட்ரை ஆகினே இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக பிரஷில் அடித்தாலும் 1 முறை இது மாதிரி காட்டன் கிளாத்தில் தொட்டு பூக்கெலாம் அது மாதிரி மட்டத்துலாம் கோர்னர்ஸ்லாம் இது மாதிரி நம்ம தொடங்கிறீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டு தான், ஃபஸ்ட்டு கோட்டு. இது காய் ஊற்றிட்டு மறுபடியும் செகண்ட் கோட்டு அப்ளை பண்ணாக்கா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து சாண்டிங் சீலர் என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். உட் பாலிஷில் வந்து இது வந்து ஃபஸ்ட் கோட்டு, சீலர் வந்து ஃபஸ்ட் கோட்டு, பாலிஷ் இருந்துட்டு செகண்ட் கோட்டு. பாலிஷ் போடும்போது நான் அடுத்த வீடியோவில் உங்களை
இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட்பால் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் உட்பால் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக பண்ணுங்கள்.